ட்ரேடிங் பல்ஸ் ஓடுகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டாப் 10 வெப்சைட்ஸ் அண்டு டூல்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப் 10 வெப்சைட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டாப் 10 வெப்சைட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து விஷயங்கள் வந்து, அதாவது நியூஸ் அப்புறம் அது ரிலேட்டடான டூல்ஸ் எங்கே போய் பார்க்குறது, எல்லா விஷயமும் ஒரு இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கலாமே நிறைய பேருக்கு உங்களுக்கு தோணலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தான் ஒரு டாப் 10 வெப்சைட்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த டாப் 10 வெப்சைட்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து மணி கண்ட்ரோல். மணி கண்ட்ரோலில் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஹிஸ்டாரிக் டீட்டெயில் எடுத்துக்கலாம், டே வைஸாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மணி கண்ட்ரோல் பார்த்துங்க. மணி கண்ட்ரோலில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இப்போ நீங்கள் ஹோம் போயிட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில் ஹெச்டிஎஃப்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி அதாவது நியூஸ் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் நியூஸ் எல்லா மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் இங்கே வரும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன விஷயங்கள்ங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டேபை தெரிஞ்சுக்கலாம். கமாடிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுனால கமாடிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஏதாவது உங்களுக்கு தெரிய, வேறு ஏதாவது குட் இன்சூரன்ஸ் இருக்கா, போய் எந்த இன்சூரன்ஸில் போடுறது, என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் இங்கே எது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே ஃபோரம் வச்சுருக்காங்க. அந்த ஃபோரமில் வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கஷனில் கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நியூஸ் வந்து டாப் நியூஸ் இதுதான், பேங்க் நிஃப்டி அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிட்டத்தட்ட 20% அதிகமாக கிடச்சிருக்கு, ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ முக்கியமான நியூஸு இதனால் வந்து மண்டே வந்து பேங்க் நிஃப்டி, ஏன்னா ஹெச்டிஎஃப்சியோட பங்கு வந்து பேங்க் நிஃப்டியில் அதிகம். ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி நேற்றே ஃப்ரைடேலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து அது மேலே ஒரு போச்சு, கிட்டத்தட்ட 22,000 ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 22,100 வரைக்கும் போச்சு. காரணம்னா ஹெச்டிஎஃப்சி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது, அவுட் பெர்ஃபார்மிங் இருந்தது. ஓகே, ஸோ மண்டேவும் ரிசல்ட் நல்லா இருந்தனால மண்டேவும் அது நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நியூஸ் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மார்க்கெட் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். அது ஜென்ரல் நியூஸ், குளோபல் என்ன நடக்கிறது, டொமஸ்டிக்கில் என்ன நடக்குது, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. நீங்கள் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கெட் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துடும். டாப் நியூஸ் என்ன, புஷிங் ஸ்டாக்ஸ் என்ன, லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த கீழே இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இண்டெக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, ரிசல்ட் கார்னர் ரிசல்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் நியூஸு. ஓகே, அப்புறம் வந்து எஃப்ஐடிஐ மூவிங் அவரேஜ் ரிலேட்டட். ஸோ நிறைய இன்ஃபார்ம் இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் இல்லாத விஷயங்களே இல்லை. நீங்கள் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் என்ன பார்க்குறீங்களோ அதே இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், உங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து நம்ம எங்கே போய் தேர்றதுன்னு அந்த சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், பட் இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நிஃப்டி 5 days மூவிங் அவரேஜ் எப்படி இருக்குது, 10 days மூவிங் அவரேஜ், 20 days, 50 days, 100 days, எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க. இது அவங்களோட ஓன் அனாலிசிஸ் R1 என்ன, S1 என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தவுடைய வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா investing.com. investing.com வந்து நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, investing.com வந்து குளோபல் என்ன நடக்குது, அதாவது வந்து நம்ம மார்க்கெட் வந்து காலைல 9 மணிக்கு நடக்கும், அதுக்கு முன்னாடி US மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட்டில் முடிஞ்சிருக்கும். ஸோ குளோபலாக வந்து என்ன நடக்குது இந்த விஷயங்கள் வந்து investing.com தெரிஞ்சுக்கலாம். investing.com வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த நாங்கள் பாருங்கள், நான் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களே அதோடைய ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதோடய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ராங் பை, ஸ்ட்ராங் செல் எல்லாமே கொடுத்துருக்காங்களா. அப்புறம் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வீக்லி எப்படி இருக்குது, மந்த்லி எப்படி இருக்குது, லாங் டைம் போகிறவங்களுக்கு. ஓகே, இயர்லி எப்படி இருக்குது, 1 year, 3 years ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குது, எந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அப்புறம் ஹேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அது வந்து
இது வந்து வீக்லி கேண்டில்ஸுக்கு எப்படி எப்படி இருக்குது, டெய்லி எப்படி இருக்குது, 5 hours, 15 minutes கேண்டில்ஸுக்கு எப்படி ஃப்ரேமாக இருக்குது, அது நீங்கள் அது இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது என்ன சொல்லிக்கோன்னா, இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து பெல்ட் ஹோல்டு புல்லிஸ்னு சொல்லிக்கோம். பெல்ட் ஹோல்ட் புல்லிஸ் அப்படின்னா இண்டிகேஷன் வந்து புல்லிஸ் ரிவர்சல். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய ஸ்கேனர்ஸ்லாம் இருக்குது. டெக்னிக்கல் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து டெக்னிக்கல் சம்மரி, டெக்னிக்கல் அனலிசிஸ், பிவோட் பாயிண்ட்ஸு, மூவிங் ஆவரேஜ், இண்டிகேட்டர், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, அதை மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்கேனர்ஸும் இருக்குது. ஓகே, investing.com நீங்கள் ஸ்கேனர்ஸும் இப்போ மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இண்டெக்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்டாக்ஸு, ETFஸு, ஓகே, கமோடிட்டிஸ், கரன்சி ரிலேட்டடாக, ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதெல்லாம் சொல்கிறாங்களே, எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கும். ஓகே, அனலைஸ் பண்ணிக்கலாம், சார்ட்டு, உங்கள் லைவ் சார்ட்டு, ஃபோரெக்ஸ் சார்ட்டு, ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு. அதாவது ட்ரேடிங்கில் வந்து ஒன்லி வந்து ஈக்விட்டி மட்டும்தான் இருக்கும், ஃபியூச்சர் சார்ட் பார்க்க முடியாது. பட் இங்கே வந்து ஃபியூச்சரும் நீங்கள் சார்ட்டும் தெரிஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸு நீங்கள் இங்கே சார்ட் பார்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்டாக்கோட ஒரு ஃபியூச்சர், இப்போ இண்டஸ்ட்ரியல் பேங்க், எஸ்டிஎஸ்பி ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த சார்ட்டும் இங்கே தெரிஞ்சிக்கலாம். பட் investing.com வந்து ஃபியூச்சர்ஸ் ரிலேட்டட் சார்ட்ஸ் கிடைக்காது, பட் இங்கே லைவ் சார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ எஜுகேஷன் வெபினார்ஸும் கண்டக்ட் பண்ணுறேன், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே நிறைய இருக்குது. ஓகே, அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது, போய் ஒன்றுன்னா நீங்கள் வந்து தேடி பாருங்கள். அப்புறம் வந்து அடுத்ததாக என்ன பண்ணுறேன், investing.com. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஒரு அனலைஸ் பண்ணுறது investing.com, அப்புறம் வந்து ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஐடியாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ரிலேட்டட் ஐடியாஸ் இருப்பாருங்க. ஒவ்வொரு ரிலேட்டட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, அது என்ன, அதில் எத்தனை வகையான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது, சார்ட் எத்தனை வகையான இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. மார்க்கெட் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸு, ஓகே, பாருங்கள் எல்லா ஹேண்டில்ஸ்டிக்கு, மூவிங் ஆவரேஜ், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஸ்க்ரீனர்ஸ், ஸ்டாக் ஸ்க்ரீனர்ஸு, ஃபோரெக்ஸ் ஸ்க்ரீனர்ஸு, கிரிப்டோ ஸ்க்ரீனர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் சார்ட்ஸு, அப்புறம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வந்து பார்த்திங்களா, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏதாவது ஸ்டாக் வச்சு அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, எப்படி இருக்குது ஸ்டாக்ஸு, பார்த்திங்களா, அப்புறம் ஐஆர்சிடிசி எப்படி இருக்குது. ஸோ ஏதோ பிரேக் ட்ரையாங்கிள் வந்து பிரேக் டவுன் பண்ண போது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் நீங்கள் வந்து அவ்வளோ தெரியும், நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்திங்க போர்ட்ஃபோலியோ, இந்த போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். ஓகே, லெஃப்ட் சைட் லோட் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து லோட் ஆனோடனே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ஆட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ட் கிடச்சிரும். ஸோ இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் டெம்ப்ளேட் இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறைய இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக வந்து ஹேண்ட்ஸ்டிக் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஹேண்ட்ஸ்டிக் புதுசாக, அது நியூன்னு சொல்லியிருக்கேன், புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஜீரோதாலாம் இருக்குல்ல பார்த்திங்கன்னா, அதே மாதிரி ஐடென்டி பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்னால மூணே மூணு இண்டிகேட்டர் மட்டும் அலோவ் பண்ணும். நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக ஒரு பார்க்க போகிற வெப்சைட் வந்து ரேட் ஸ்டார்னு சொல்லிட்டு. ஸோ ரேட் ஸ்டாரில் வந்து அதாவது ஒரு கம்பெனியை பற்றியான முழு தகவல்களும், அஸ் அ கம்பெனி, அஸ் அ இன்வெஸ்டராக நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க, இன்வெஸ்டர் நேம், அதாவது ஒரு இன்வெஸ்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் HDFCன்னு போடுறேன், HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா HDFC ரிலேட்டடாக திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். HDFC பேங்க் போகிறது பார்த்திங்களா, HDFCயோடைய ஓப்பன் ஹை லோ, அது ஸ்டாக் சம்மரி, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸு, யார் யார் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து சார்ட்ஸு, ஓகே, அப்புறம் வந்து என்ஐஐ, அதோடய ஸ்டாக்கோட இபிட் டேட்டா, பேட்டு, ஓகே, பேட்னா என்னது, ஆஃப்டர் டேக்ஸு, ஓகே, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, பி ரேஷியோ. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் ஒரு லாங் டைம் போகிறோன்னா அனலைஸ் பண்ணோன்னா இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. அப்புறம் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸு, ஸோ எப்படி இருக்குது, மார்ச் 20 இப்போ வந்தது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஒரு டீட்டெயிலாக கம்பெனி பற்றி தெரியணும் அப்படின்னா ஆனுவல் ரிசல்ட்ஸு, ஸோ அப்புறம் ரிசல்ட் பேலன்ஸ் ஷீட்டு, ஸோ கேஷ் ஃப்ளோ, ஃபினான்ஷியல் ரேஷியோ எப்படி இருக்குது, ஸோ புக் வேல்யூ என்ன இருக்குது, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. நீங்கள் போய் தேடி பாருங்கள், நிறைய விஷயங்கள் இங்கே இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அஸ் ஏ இன்வெஸ்டரை வந்து நம்ம இன்னும் எதாவது இன்வெஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்வெஸ்டர் நேம், நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யார் இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்த ஒரு வெப்சைட் என்னென்னா மார்க்கெட்ஸ் மோஜோ. மார்க்கெட்ஸ் மோஜோ, ஸோ மார்க்கெட் மோஜோவில் வந்து ஒரு ஸ்டாக்கோட ரிசர்ச் பண்ணிக்கலாம், மோஜோ ஸ்டாக்ஸு. ஓகே, அப்புறம் மாடல் போர்ட்ஃபோலியோ, ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அப்புறம் போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசர், ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது இங்கே. ஓகே, இங்கே ஸ்க்ரீனர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, லாஜிக் ஸ்க்ரீனர்ஸ், ஸோ லாஜிக் ஸ்க்ரீனர்ஸ், மோஜோ எக்ஸ்பர்ட் ஸ்க்ரீனரு, ப்ரீ செலக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸு, இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன் சில நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் போய் இந்த வெப்சைட்லாம் போய் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஸோ பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேல்யூ பிக்கர் ஃபோரம். ஸோ இந்த ஃபோரம்லேருந்து ஒரு அனலைஸ், அதாவது நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ எப்படி ஸ்டாக் எப்படி இருக்குது, ஒரு ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஃபோரம் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது ஒரு பப்ளிக் ஃபோரம், ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஸோ லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு ஐடியா கிடைக்கும், அல்லது வந்து என்னது இன்டர்டே பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ பற்றி கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி அவங்க அனலைஸ் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும், ஸோ அந்த அனலைஸ்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு. ஸோ வேலி பிக்கர் .com சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அடுத்தது ஒரு வெப்சைட் வந்து டிஜோரி ஃபினான்ஸ் .com. ஓகே, டிஜோரி ஃபினான்ஸ் .com இதுலேயும் வந்து ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபி, இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கும். ஓகே, பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஷேர், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சர்வீஸ் செக்மெண்ட் மார்க்கெட் ஷேர்ஸ் 4%. ஓகே, இப்போ வந்து ரெவென்யூ, ரெவன்யூ பற்றி பாருங்கள், ரெவன்யூ பற்றி, சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் எவ்வளோ இருக்குது, லொக்கேஷன் வைஸ் பிரேக்கப், இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, வேர்ல்டு வைடு எவ்வளோ பர்சன்டேஜு ரெவன்யூ எவ்வளோ கிடைக்குது, நார்த் அமெரிக்காவில், நார்த் அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட 60% கிடைக்குது, அமெரிக்காவிலேருந்து, யூரோப்லேருந்து 24% கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து டிபெண்ட் பண்ணி, யூஎஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷனல் மெட்ரிக்ஸ். ஓகே, ஆப்ரேஷனல் மெட்ரிக்ஸ், மேனேஜ்மெண்ட்டு காம்பன்சேஷன் அஸ் அ சேல்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓகே, அப்புறம் கன்சிஸ்டன்சி க்ரோத்து, கரன்சி க்ரோத் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ், நிறைய பேர், நிறைய இன்வெஸ்டர்ஸ், இவங்களாம் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், யார் யார் எவ்வளோ யார் யார் வந்து எவ்வளோ பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாராயணமூர்த்தி ஃபவுண்டர் 0.38% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போது டச்சி பேங்க் வந்து கிட்டத்தட்ட 17% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 2.9% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 2.3% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி இருக்குது ஃபினான்ஷியல் ரிசல்ட், எப்படி இருக்குது பெஞ்ச் மார்க்கு, ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்ஸு, அதாவது கம்பேரிஷன், இன்ஃபோசிஸ் ஸ்டீல் விப்ரோ வந்து கம்பேர் பண்ணலாம். அப்புறம் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, கேஷ் ஃப்ளோ எவ்வளோ நடக்குது, அந்த பிஇ ரேஷியோ எப்படி இருக்குது, குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்குது, பாருங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இது வந்து டிஜோரி ஃபினான்ஸ் .com சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது வந்து யாகூ ஃபினான்ஸ். யாகூ ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட் மார்க்கெட் ரிலேட்டட் திங்ஸு, கேலண்டர்ஸு, அது கிட்டத்தட்ட இன்வெஸ்டிங் .com மாதிரியே தான் இருக்கும். அதுலேயும் வந்து ஸ்டாக் லூசர், கெய்னர்ஸ், மோஸ்ட் அட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், கரன்சி ரிலேட்டடாக, டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கமாடிட்டி, அப்புறம் நியூஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதில் சில இதில் வந்து சில வீடியோஸும் இருக்குது. மை போர்ட்ஃபோலியோ, நீங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் போனோன்னா கூகுள் ஃபினான்ஸ்.
கூகுள் ஃபினான்ஸில் வந்து இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் அதோட வீடியோ போட்டிருப்பேன், கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆல்கோ ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம். நீங்கள் கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் வச்சுட்டு நீங்கள் வந்து மேனுவலாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கூகுள் ஷீட் வச்சு கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, இதுலேயும் நம்ம ஸ்டாக் ரிலேட்டட் எல்லாருக்கும் யுவர் ஸ்டாக்ஸ் லோக்கல் மார்க்கெட் எப்படி இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கும். ஓகே, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காதுனா ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு பார்க்கும்போது வந்து money chip.com. இது வந்து ஜஸ்ட் கால்குலேட்டர்ஸ், அதில் வந்து நிறைய கால்குலேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, காமன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரு, இப்போ நிறைய அதாவது வந்து இந்த எஃப்டி ஆர்டிலாம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக இந்த ரிட்டைர்மெண்ட்டு பிளானு, மந்த்லி சேவிங் கால்குலேட்டர், இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட்டர், ஸோ அதே மாதிரி இந்த எஃப்டி ஆர்டி பிபிஎஃப் அவங்களாம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கால்குலேட்டர் வேணும்னா இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மித்தது எல்லாமே ஸ்டாக் ரிலேட்டட் திங்ஸ் தான், ஸ்டாக் ரிலேட்டட் money control.com, investing.com, tradingview.com, அப்புறம் வந்து ratestar.in, அப்புறம் வந்து மார்க்கெட் மோஜோ, அப்புறம் வந்து வேலிபிக்கர்.com, forum.velipicker.com, அதுக்கப்புறம் வந்து treasuryfinance.com, yahoofinance.com, googlefinance.com, அதுக்கப்புறம் வந்து இது வந்து மணி சிம்ப். ஓகே, இதோட ப்ளஸ் screeners.in அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. screeners இதுவும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களே ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஸ்க்ரீனர்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இதையும் நீங்கள் ஸ்க்ரீனர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, லாங் டைமுக்கு இன்ட்ராடேக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, இது வந்து இந்த சைட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணோம்னா இந்த சைட்ஸ்லாம் போய் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நியூஸ் அப் டு டேட் நியூஸ் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும் எப்பவுமே ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கோங்க, கலெக்ட் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஏதாவது தகவல் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல தகவல் உடன்கூடிய ஒரு வீடியோவை நம்ம சந்திப்போம், வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.